विश्वास प्रसंग केदे सुखम आराधन पड़े सुखम विश्वास सुखम वेद वसन ज्ञानपाल ना सप्टा विश्वास वेट कूड़ कवलोड़ जप नम वीट ताँगा विश्वास जपना परलोक बदले को इवला पवर विश्वास वायर सुवल पवर तपनिया नो प्राब्लम உனக்காக பரிந்து பேசுகிற ஒரு நல்ல அட்வகேட் ஒரு நல்ல வக்கீல் ஜீசஸ் உனக்காக இருக்கிறார். மனுஷிக விசுவாசம் மனுஷிக விசுவாசம் என்றால் என்ன, தெய்வீக விசுவாசம் என்றால் என்ன என்று பார்த்தோம். நம்ம எல்லாரும் தெய்வீக விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்றும் பார்த்தோம். ஏன் நமக்கு தெய்வீக விசுவாசம் இருந்தும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடிவதில்லை என்று போன வாரத்தில் பார்த்தோம். விசுவாசத்தில் பல அளவுகள், பல நிலைகள் இருக்கிறது. There are so many stages in faith. So நம்முடைய விசுவாசம் தான் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. நீங்கள் விசுவாசத்தில் வளருகிற அளவுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறீர்கள். ஆகவே நீங்கள் விசுவாசத்தில் வளர முடியும் என்று சொன்னேன். உங்கள் விசுவாசம் வளரக்கூடியது. எப்படி வளருவது? Faith comes by hearing. விசுவாசம் கேட்பதனால வரும். ஒரு பிள்ளை வளர வேண்டுமானால் சாப்பிட வேண்டும். அதே போல வேத வசனத்தை உட்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். ஒரு குழந்தை வளர சாப்பிட்டால் மாத்திரம் போதாது, அதற்கு உடற்பயிற்சி தேவை. அப்படியே உங்கள் விசுவாசம் கிரியையிலே காண்பிக்கப்பட வேண்டும், அல்லது உங்கள் விசுவாசத்துக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னேன். பாஸ்டர் நல்லா தான் கேட்கிறேன், நானும் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு விசுவாச கிரியில காட்டுறேன், ஆனாலும் என்னால் விசுவாசத்தில் வளர முடியலையே. ஏன் இந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. பொதுவாக என்னை ஒரு நல்ல விசுவாசம் உள்ள பாஸ்டர் என்று வெளியே கூட சொல்லுவாங்க, ஆனால் எனக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போற செய்தியின் தலைப்பு விசுவாசத்தின் தடை கற்கள், obstacles of faith. விசுவாசத்தின் தடை கற்கள், obstacles of faith. நம்முடைய விசுவாசத்தில் வளர முடியாதபடிக்கு பல காரியங்கள் தடை செய்கிறது. நம்பர் 1, கவலை, worry. Worry, கவலை. எல்லாம் சொல்லுங்க, கவலை. கவலை அது இல்லாத ஆளே இல்லை, அதுல மாட்டாத ஆளே இல்லை. அது ஒரு வலை, கா பிளஸ் வலை, கவலை. அதுல மாட்டாத ஆளே இல்லை. எல்லாம் மாட்டி உழுந்து எழுந்துச்சு அந்த வலையை சில கீழ்ச்சின்னு வந்துட்டாங்க. சில வலைக்குள்ள இருந்துட்டே பாடுறாங்க, கவலை பாட மாட்டேன்னு பாடுறாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை இந்த வலையிலிருந்து வெளியே கொண்டு வர போகிறார். குறிப்பாக இதில் அதிகமாக மாட்டுறவங்க சிஸ்டருங்க தான். அந்த வலைக்கும் சிஸ்டருக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. டோன்ட் வரி, தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமே. நீதிமொழிகள் 12:25, Proverbs chapter 12 verse 25. நீதிமொழிகள் 12:25, நீதிமொழிகள் 12:25 வாசிக்கிறேன், கேளுங்கள். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். சோ கவலை குறித்து சில காரியங்களை படிக்க போகிறோம். நம்பர் 1, கவலையில
கவலை இதயத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் கவலை இதயத்தில் இருக்கிறது. இதயம் என்றால் நமக்கு இருக்கிற ஹார்ட், பிளட் பம்ப் பண்ற ஹார்ட் இல்ல, அது பின்னால் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இதயம் என்பது வித்தியாசமானது. சோ கவலை இதயத்தில் இருக்கிறது, நம்பர் ஒன். நம்பர் டூ, ஏங்க கவலை வருது? பிரச்சனை வரும்போது கவலை வருது. அல்லேலூயா. நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், சர்ச்சை கட்டுறோம், ஒரு ஆள் பிரச்சனை பண்றாருன்னு, இதை கவலையாவும் நான் மாத்திக்கலாம், இதை உதறி தள்ளிட்டும் போயிடலாம். புரிந்து கொள்ளுங்கள், பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கிறது, அது சிலருக்கு கவலையாக மாறிவிடுகிறது. கவலை இருதயத்தில் இருக்கிறது. ஏன் கவலை வருகிறது? பிரச்சனையினால கவலை வருகிறது. புரிந்து கொள்ளுங்கள், பிரச்சனை வேறு கவலை வேறு, பிரச்சனை வேறு கவலை வேறு. பிரச்சனை உருவாக்குவதுதான் கவலை. பிரச்சனை உண்மையாக இருக்கலாம், கவலை உண்மை அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரச்சனை உண்மையாக இருக்கலாம், கவலை உண்மை அல்ல. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு இருக்குது, அவரு கவலைப்படல, சேம் ப்ராப்ளம், நீ ஏன் கவலைப்படுற? சோ வரிஸ் ஆர் நாட் ரியல். பிரச்சனை கவலை உண்மை அல்ல. உங்க பிரச்சனை உண்மையா இருக்கலாம், கவலை உண்மை அல்ல. இதையெல்லாம் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா அதை சொல்ல யாரையாவது தேடுறோம், தேடி மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிடுறோம். சில சொல்லுவாங்க, கொட்டு 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 கொட்டு, மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டுறோம். அப்பதான் அப்பாடா இப்பதான் ஒரு நிம்மதி இருக்கு அப்படின்றோம். ஆனா கொஞ்ச நேரம் பொறுத்து மறுபடியும் கவலை வந்துடும், தெரியுமா உங்களுக்கு? கொஞ்ச நேரம் நிம்மதியா தெரியும், அதுக்கப்புறம் வந்துடும். அப்புறம் நீங்க என்ன பண்ண தெரியுங்களா, உங்க மறுபடியும் இந்த கவலையெல்லாம் கொட்டுறதுக்கு வேற யாருன்னா தேடுவீங்க. ஏன் பழைய ஆளை தேடல? அவர் உங்களை பார்த்தாவே எஸ்கேப் ஆயிடுவார், எப்பா ஒரு பிளேடு வருது. அதனால நீங்க புது புதாலா தேடிட்டு போவீங்க. அவர்கிட்ட சொன்ன பிற்பாடு கொஞ்சம் பெருமூச்சு விடுவீங்க, அது ஒரு காலம் முடியாது. கௌரவிங்கள், சில நல்ல பெட்டர் விசுவாசிங்க இருக்கிறாங்க. நல்ல கௌரவிங்க, ரொம்ப முக்கியமான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். சிலர் இந்த விசுவாசி இல்லாதாரு, பைபிள் தெரியாதாலு, அல்லது அரகோர விசுவாசி, அம்மா அப்பா அக்கா அண்ணா மாமா மாமி தாத்தா பாட்டி எதிர் வீட்டுக்காரு அக்கா பக்கத்து வீட்டுக்காரு யாருக்கிட்டையாவது போய் உளறி கொட்டுவாங்க. சில கவலைகள் எல்லாம் கர்த்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவாங்க. அட்டென்ஷன் பிளீஸ், கவலைகளுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. கவலைகளை எல்லாம் கர்த்தர்கிட்ட போய் சொல்லி ஜெபம் பண்றாங்க, கர்த்தாவே இப்படி அப்படி. ஏன்னா வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் விண்ணப்பங்களாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றே கவனியுங்கள். ஒரு பரிசுத்தவன் சொன்னார், ஆண்டவர்கிட்ட போயிட்டு உன் பிரச்சனை எவ்வளவு பெருசு, உன் கவலை என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லாத, பிரச்சனை கிட்ட போயிட்டு உன் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் சொல்லு. நல்லா கவனிங்க, கவலைகளுக்காக ஜபம் பண்ணக்கூடாது, கவலைகளை கர்த்தர் மேல் வைத்து விட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒன்னு பேர் 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து வைத்து, பைபிள் நல்லா பாருங்க, வைத்து விடுங்களா வைத்து எடுங்களா? நிறைய பேர் பைபிள் தப்பா எழுதிட்டு நினைக்கிறேன், வச்சுட்டு வரும்போது எடுத்து வந்துடுறாங்க. வைத்து விடுங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? நீ கவலைப்படுறதுனால அவனுடைய தலையில் இருக்கிற ஒரு முடிய வெள்ளையாகவும் முடியாது, கருப்பாகவும் முடியாது. நான் டையாச்சி கருப்பாக்கிடும் பாஸ்டர், அது டெம்பரரியா தான், சாயம் வெளுத்து போச்சுன்னா தெரிஞ்சிடும், ஐயோ டை அடிக்காம இருந்தாவே நல்லா இருக்கும் போல் இருக்கு. பெர்மனண்டா கருப்பாக்க முடியாது, 2 மாசத்துக்கு கருப்பாக்கி வச்சுக்கலாம், அப்புறம் செம்பட்ட முடி மாதிரி தெரியாது. அதனாலதான் இப்ப பார்த்தா ஒரே அடியா கலர் டை அடிப்போன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். கவனியுங்கள், கவலைப்படுவதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. பைபிள் சொல்லுகிறது, ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். கவலைகள் எல்லாம் கர்த்தர்கிட்ட சொல்லி அழுதறது ஜோமன்னு சொல்ல, கர்த்தர் மேல் அவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வைத்து என் தலைமையில இருக்குது, இதுதான் கவலை வச்சுக்கோ. டாக்டரேட் வாங்க, நம்ம பட்டம் வாங்குறவங்க தலையில இப்படித்தான் நம்ம வச்சுக்கிறாங்க. கர்த்தர் சோத்திரம், இது பேர் கவலை.
ஆண்டவர் சொல்றாரு, உன் கவலை எல்லாம் கொண்டு வந்து என் மேல வச்சிருமா. இப்ப என்கிட்ட கவலை இருக்கா? எங்க போயிடுச்சு? சில விசுவாசிக்க கர்த்தர் மேல கவலையை வச்சுட்டாங்க, இருந்தாலும் கவலையா இருக்கின்றான். நீ வச்சிட்டா உங்ககிட்ட இருக்க கூடாதுல்ல. அப்ப நீ உங்ககிட்ட கவலை இருக்குன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அட வாயை திறந்து சொல்லுங்க. உங்ககிட்ட கவலை இருந்தா நீ இன்னும் வைக்கலன்னு அர்த்தம். வச்சுட்டா இருக்காத, இப்ப வச்சுட்டா என்கிட்ட இல்ல அது. ஆமே ஹல்லேலூயா, கை தட்டுங்களேன். சிம்பிளா ஆண்டவர் நல்லா புரிய வைக்கிறார் நமக்கு. இப்ப எப்படி எங்க இருக்கு பாருங்க, உங்க கவலையெல்லாம் எங்க இருக்கு? ஒண்ணு பண்ணுங்க, நான் ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். உங்களுக்கு எதுமே எல்லாம் கவலையா இருக்குதோ அதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. வீட்டுக்கார ரட்சிக்கப்படல, அது பெரிய கவலை ஆண்டவர், எழுதுங்க. பையனுக்கு சீட்டு கிடைக்கல, ஃபீஸ் கட்ட பணம் வேணும், இல்ல பெரிய கவலையாகுது எப்படி ஃபீஸ் கட்டணும், அதெல்லாம் எழுதுங்க. எழுதி ஆண்டவரே இந்தாங்க அப்படின்னு காமிச்சிட்டு இயேசுவி நாமத்தில் கர்த்தர் மேல் கவலையில் வச்சு கிழிச்சு போட்டுருங்க. அல்லேலூயா. இது பண்ணி பாருங்க, வீட்டில் போய் நான் சொல்கிறேன், ஏதோ ஒன்று நடக்கும், உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும். ஆமே. அது ஒரு விசுவாச கிரியை, அது ஒரு விசுவாச கிரியை. ஒரு கதை சொல்றது உண்டு. ஒரு கிராமத்தில் ஒருத்தன் தலையில் விறகு மூட்டை விறகு சம கட்டி தூக்கிட்டு போனானா, அந்த பக்கம் ஒரு மாட்டு வண்டி வந்து தான், இந்த மாட்டு வண்டி காலியாக தான் போகுது, போய் லோடு இறக்கிட்டு போகுது. அப்போ அந்த மாட்டு வண்டிக்காரன் பார்த்தா பாவம், நாட்டுப்புறம் பஸ் வசதி இல்லாத ஊர், தலையில் இவ்வளோ பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கானே, சரி ஏறி உக்காந்துக்கு பண்ணானா, இவ்வளோ ஏறி உக்காந்துட்டான். ஆ, அப்போ வண்டி புறப்பட்டது, போகலாமா? போகலாம். எந்த ஊர் பாணி அப்படின்னு அவன் ஊர் பேர் சொன்னான். அந்த ஊரில் யார் வீடு நீ? உங்கள் தாத்தா பேர் என்ன? அப்பா ஏதோ கேட்டான் சொன்னான். இப்படியே பல காரியம் பேசினே போனான். திடீர்னு தெரியும் பார்த்தா ஆள் உக்காந்துருக்கிறான், விறகு சும்மா தலை மேலே இருக்குது. டேய் யாரப்பா நீ? உன்னை வண்டியில் ஏறி உக்காருன்னு சொன்னா ஏன் தலை மேலே சுமையை வச்சுக்கிட்டு இருக்க? நீங்கள் என்னத்தானங்க வண்டியில் உட்கார சொன்னீங்க? நிறைய விசுவாசி அப்படிதான் இருக்கு. ஏதோ ஆண்டவர் என்ன ரட்சிக்கிறது ஏத்துக்கினாரு, ஆனா என் கவலை எல்லாம் உன்னையே ஏத்துக்கினார்னா உன்னுடைய எல்லா காரியமும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அவர்தான் உனக்கு எல்லா பொறுப்பு. ஏ டு ஸ். நான் சொல்லட்டமா, உன் செருப்பு கூட கர்த்தர் தான் பொறுப்பு. இஸ்ரவேல் மக்களுடைய பாதரட்சை தேயவில்லை போட்டிருக்கு. உன் செருப்பு தேஞ்சிட்டா கர்த்தர் உனக்கு புது செருப்பு தருவார். நீ எங்கட சபையில் அவுத்து விட்டாங்கன்னு போட்டு போயிடு அதை புதுசாக பார்த்து. அது செகண்ட் ஹேண்டு. கர்த்தர் பிராண்ட் நியூ உனக்கு தருவார். அல்லேலூயா. ஏன்னா நிறைய இடத்துல அப்படி பண்ணுறாங்க, அதனால சொல்கிறேன். அதனால தான் நான் செருப்பெல்லாம் கழட்டி வைக்க அதிகம் போட்டுனே வந்திருக்கேன். சிலர் கேட்குறாங்க, செருப்பு போட்டுன்னு பிரசங்கம் பண்ணலாமா? என் மேலே ஒருத்தர் கோவம், நீ இன்னும் மேடையில் செருப்பு போட்டு பிரசங்கம் பண்ண, ஏன் போடக்கூடாது? பரிசுத்தமான இடம் ஆட. அப்போ அதுவும் தான் பரிசுத்தமான இடம். இங்க மட்டுமா ஏசு இருக்கிறார், அங்கேயும் தான் ஏசு இருக்கிறாரு. சரி, தேவ பிரசன்னத்தில் செருப்பு போடக்கூடாது. அப்ப எப்பதான் பிரசன்னம் இல்லை? எஸ்ஐ கண்ணங்கிட்ட ஒருத்தன் கேட்டானா, அண்ணா நீங்க தேவ பிரசன்னத்தில் செருப்பு போடக்கூடாது. அப்ப சொன்னாராம், நான் எப்பவுமே செருப்பு போடக்கூடாதுப்பா, ஏன்னா நான் எப்பவுமே தேவ பிரசன்னத்தில் தானே இருக்கிறேன். நம்ம இந்திய கலாச்சாரம் அது வேற விஷயம். நான் செருப்பு போடவானா கழட்டி வைக்காதீங்கன்றதுக்கு இது ஒரு காரணம். நீங்க கைட்டி வச்சுட்டு பாஸ்டர் யாரோ போட்டுன்னு போயிட்டாங்க, பாஸ்டர் எனக்கு செருப்பு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. என்ன சொல்ல விரும்புகிறேன்? ஆண்டவர் நம்மை பொறுப்பேற்றுக் கொண்டா நம்முடைய சகல காரியங்களையும், உங்களுக்கு என்னது தேவை என்று உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. சோ கவலைப்படாதிருங்கள். சில யோசிக்கிறீங்களா, பைபிள்ல சொல்லுத அவர் என்ன சொல்றாரு? பிலிப்பியர் 4:6-7 பாருங்க. எடுத்தவன சொல்றாரு பவுலு, முதல்ல கவலைப்படாதே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் என்றால் ஒன்றுக்குன்னா சின்ன காரியமானாலும் சரி பெரிய காரியமானாலும் சரி. சில சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் எப்படி பிரதர் கவலைப்படாமல் இருக்கிறது? சாதாரணமா கட்டி வந்தா, வேக்கர் கட்டி வந்தா சரி, வந்து போய் தொலைது, வந்தா மாதிரி போக நினைச்சு விட்டுலாம். டாக்டர் சொல்லிட்டாரே இது கேன்சர் கட்டின்னு,
எப்படி பாஸ்டர் கவலைப்படாம இருக்கிறது? என் பொண்டாட்டி பிள்ளைங்களை யார் காப்பாத்துவா? அப்புறம் எப்படி? நான் சொல்றேன், வேக்கர் கட்டியம் ஒண்ணுதான், கேன்சர் கட்டியம் கர்த்தர் ஒண்ணுதான். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அவசியமான காரியம் ஒன்று உண்டோ? நம்பர் ஒன், கவலைப்படாதீங்க. நம்பர் டூ, எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் விண்ணப்பங்களினாலும் தேவனுக்கு ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? ஒப்பாரி வச்சுக்கிங்க ஜெபம் பண்ண. சிலர் நினைக்கிறாங்க கவலையோட ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் கேட்பார். கவலையோட ஜெபம் பண்ணும். சிலருக்கு சில ஜெபம் ஒன்று ஏசப்பா ஏசப்பா குரல் மாறிடும், அப்படியே பரிதாபம் ஆயிடுவாங்க. பிச்சைக்காரங்க போயிட்டு பிச்சைக்காரன் பாருங்க, அவனுக்கு பிச்சைக்காரனுங்க, நீ பிச்சைக்காரங்க அரட்டடிக்கிறத பாத்துக்கிறீங்களா? நான் பாத்துக்கிறேன், நான் எங்க போனாலும் எல்லாத்தையும் கவனிக்கிறாள். பிச்சைக்காரனுக்கு பண்ற அட்டகாசங்கத, ஆனா பிச்சை எடுக்கணும். ஐயா சாமி தோத்திரம், அது 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 ரை மாறிடும், ராகம் மாறிடும். நம்ம ஆட்களுக்கு ஜபன் ஒண்ணு ராகம் மாறிடும். பிச்சை எடுக்க பிச்சைக்கார மாதிரி கேட்போம், ஏசப்பா ஐயா தோத்த பாவி தகுதி இல்லாதவன். கவனியுங்கள், கவலையோடு ஏறெடுக்கிற ஜபம் நம்ம வீட்டு கூரைய தாண்டி போகாது. விசுவாசத்தோடு ஏறெடுக்கிற ஜபம் தான் பரலோகம் போய் பதிலை கொண்டு வரும். அல்லேலூயா. அவர் அப்பா நீங்க பிள்ளைங்க, அவர் அப்பா நீங்க பிள்ளைங்க. அப்பா கிட்ட பிள்ளை எப்படி கேட்குமோ அப்படி உரிமையா கேளு. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம ஏதாவது பலகாரம் சாப்பிட்டா, எனக்கு மூணு பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க. இப்போ சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டோம்னா ஒரு பிள்ளை வந்து அப்பா டேடின்னு கேட்கும், கொடுத்தா வாங்கிக்கும். இன்னொரு பிள்ளை வரும், கேட்காது, அது பாட்டு எடுத்து போய்கிட்டே இருக்கும். என்ன சொல்ல முடியும்? திமுறை பற்றி அப்படியே சொல்கிறோம். யோசித்து பாருங்க, உங்கள் பிள்ளை உரிமையை உங்கள் பிளேட்லேருந்து எடுக்கும்போது என்ன யோசிப்பீங்க? அந்த என்ன யோசிப்பீங்க? திமுறை பற்றியா? எவ்வளோ தைரியம் அப்படி சொல்ல மாட்டோம். அந்த பிள்ளையை நீங்கள் மெச்சிக்கொள்வீங்க. நம்ம மேலே பிள்ளைக்கு எவ்வளோ அன்பு இருக்குது, எவ்வளோ அக்கறை இருக்குது, எவ்வளோ உரிமை இருக்குது, நம்மளை அந்த பிள்ளை எவ்வளோ நம்புது, அப்படி தானே? அந்த பிள்ளையை அப்படி தான் இருக்கணும் நான் எதிர்பார்க்குறேன். எல்லா பிள்ளையும் அவர் கூட அப்படி தான். நீ பிச்சை எடுக்காத, எல்லாம் கை தட்டுங்க. ஒன்றும் புரியல போலுங்க. நம்ம பிச்சை எடுத்தே பழகிட்டோம். அடுத்தது எந்த பிள்ளையும் அப்பா கிட்ட கேட்கும் போது, இப்போ ஸ்கூல் திறக்க போகிறாங்க, அப்பா எனக்கு யூனிஃபார்ம் வேணும், எனக்கு பேக் வேணும், எனக்கு புது ஷூ வேணும், புக்கு வேணும், பேனா வேணும், பென்சில் வேணும் கேட்க போகுது. ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து அழுது அழுது கேட்டால் என்ன யோசிப்பீங்க? பயமுடு மூஞ்சப்பாரு அழுமூஞ்சு தொட்டதுக்கெல்லாம் ஏடா அழுகுற, அழாத கேள்ட. நான் வாங்கித்தர மாட்டேன், நான் சொல்கிறேன். இன்னைக்கு இல்லை, அடுத்த மாதம் வாங்கித்தரேன், அடுத்த வாரம் வாங்கித்தரேன். எனக்கு தொட்டதுலாம் அழுகுற, இனிமேல் அழுதி நான் பார்த்துக்க. ஆமாம், அழுமூஞ்சு எத்தனை பேருக்கு அழுமூஞ்சு பிள்ளை பிடிக்கும்? யாரு யாருக்கு அழுமூஞ்சு பிள்ளை பிடிக்காது? ஆமே ஆமே. அவரு கூட அழுமூஞ்சு பிள்ளைங்களாம் பிடிக்காது. அப்ப ஜபத்தில் அழக்கூடாது. அழலாம் அழலாம், இயேசுவே அழுதுருக்கிறார். எதுக்கு அழுமோ அதுக்கு அழுகணும். பென்சிலுக்கும் ரப்பருக்கும் பேனாவுக்கும் அழுதுன்னு இருக்கிறது, சோத்துக்கும் புடவைக்கும் துணிக்கும் மணிக்கும் அதுக்கு அழக்கூடாது. ஆத்துமாக்களுக்காக, ஆத்துமாக்களுக்கு எருசலேமின் குமாரத்தையே எழுந்துரு, பெருமூச்சு விட்டு அழு. உன் ஜனத்துக்காக நம்மால் உள்டா, அடுத்தவனுக்கு அழமாட்டான். இவனுக்கு வைத்த வழினா அப்படியே நெடுமுழகால் நின்று ஒத்த கால நின்று ஜெபம் பண்ணும். சுயநலம் உள்ள கிறிஸ்தவ அப்படி இருக்கக்கூடாது. புரிந்து கொள்ளுங்கள். ஆமேன் ஆமேன். சில சொல்றாங்க, பாஸ்டர் கவலைப்படாதீங்களா சொல்றீங்க, நாங்க ஏன் கவலைப்பட போறோம்? ஆண்டவர் எங்க பிரச்சனையை மாத்திட்டார்னா நாங்க கவலையே பட மாட்டோம். பாஸ்டர் நீ என்ன கவலைப்படுறது? முன்சாமி கந்தசாமி குப்புசாமி கோவிந்தம்மா முனியம்மா கன்னியம்மா பொன்னியம்மா பிரச்சனை இல்லாட்டா அது கூட ஜாலியாக தான் இருக்கும். இப்போ வித்தியாசம் புரியுதா? அப்போ அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவன் பிரச்சனை இல்லாட்டா ஹாப்பியாக இருப்பான், கிறிஸ்தவன் பிரச்சனை இருந்தாலும் ஹாப்பியாக இருப்பான். ஏன்னா கிறிஸ்தவனுக்கு ஒரு சுமை தாங்கி உண்டு. நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவரே என் பிரச்சனை மாத்துக்கு நான் கவலைப்படாமல் இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாம இரு, நான் பிரச்சனையை பார்த்துக்கிறேன். என்கிட்ட விட்டுருமா, நான் பார்த்துக்கிறேன். நம்ம பிரச்சனை தெரியுமா, எல்லாரும் நம்மளே வச்சுக்கிறோம். ஆண்டவர்கிட்ட எதையுமே கொடுக்கறதில்ல. ஓ இந்த வாட்ச் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள்.
ரிப்பராயிடுச்சு, என்ன பண்ணுறது, திறந்து பார்க்குறேன், பேட்டரியை மாற்றி பார்க்குறேன், இழுத்து பார்க்குறேன், இப்படி பண்ணால் என்ன ஆகும், சீக்கிரம் குப்பை தொட்டி போய் சேர்ந்துடும். இது ரொம்ப பழைய வாட்ச். இது என்ன பண்ணணும் தெரியுமா, மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும். சார் இந்த வாட்ச் ஓட மாட்டேங்குது. அவர் எல்லாம் பார்த்துக்குவார், நீ கொடுத்துட்டு வந்துரு. அவர் சொல்லுவார், ஒரு சீட்டு கொடுத்து ரெண்டு நாள் பொறுத்துவா, ரெடியா இருக்கு, ரெண்டு நாள் போய் பாரு, புதுசா இருக்கும், சூப்பரா ஓடும். என்ன அதான் கர்த்தர் சொல்றாரு, நீ ஏன் போட்டு மண்டையை ஓடிச்சுக்கிற, அது நோண்டிக்கினே விடு, என்கிட்ட கொண்டா கொடு, நான் பாத்துக்கிறேன். உன் கவலையெல்லாம் என்கிட்ட வச்சிருப்பா, நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன கவலை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். ஆமென். Praise the Lord. Right. சிலரு நமக்கு இதான் டெய்லி ப்ராப்ளம், ஜோம் பண்றோம், கவலைப்படல, விசுவாசிக்கிறோம், இந்த மாதிரி பிரசங்கத்தெல்லாம் கேட்குறோம், எல்லாம் நல்லா தான் இருக்குது. முடிச்சுட்டு இருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்தில் இங்கே ஒரு மூலையில் எல்லாம் பாஸ்டர் சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் செய்யணும் தான், நானும் ஜபலாம் பண்ணி தான் பார்த்தேன், இருந்தாலும் ஒரு பெருமிச்சு விடுறோம். அண்டர்ஸ்டுட், புரிஞ்சுக்க வேண்டியதுதான். கவனியுங்கள், நீங்கள் ஜபம் பண்ணிட்ட பிற்பாடு ஜோமன காரியத்துக்கு கவலைப்பட்டீங்கன்னா உங்கள் விசுவாசமும் கிரியையும் ஒன்றாக இல்லை, ஒன்றுக்கொன்று எதிரடையாக இருக்கிறது. அல்லேலூயா. சிலர் கேட்குறாங்க, வாழ்க்கைன்னு சொன்னால் கவலை இல்லாமல் இருக்காதுங்க, எப்படிங்க கவலைப்படாமல் இருக்க முடியும், எப்படிங்க கவலைப்படாமல் இருக்க முடியும், அதெல்லாம் கவலைப்படாமலாம் இருக்க முடியும், கவலைலாம் இருக்கதான் செய்யும், நீ கவலைப்படு. ஆண்டவர் கவலைப்படாதீங்கன்னு சொன்னார்னா என்ன அர்த்தம், அதுக்கே தெரியாத அர்த்தம், சோத்திரம். சொல்லுங்க, ஒருத்தர் சொன்னார் நீங்க அந்த பக்கமே போறீங்க பாஸ்டர், சொல்லுங்க இந்த பக்கம் வரது வழி இல்லை, வந்துடலாம். சொல்லுங்க, கவலை, ஆண்டவர் கவலைப்படாதீங்கன்னாரு என்ன அர்த்தம், ஆ பார்த்து கொள்வேன்னு அர்த்தம். ஓகே சொல்லுங்க, கமான் கமான் பிரதருங்க சொல்லுங்க, நம்ம கவலையே படாத மாதிரி உட்காந்துங்கிறீங்க. அதைத்தான், எதை பத்தியும் கவலைப்படாத சொன்னாரு, உன்னோடு இருக்கிறன்றாரு. ஓகே வேற யாருனா நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க என்ன அர்த்தம், கவலைப்படாதீங்கன்றாரு கர்த்தர், என்ன அர்த்தம். ஓ வண்டர்ஃபுல், கவனிங்க, கர்த்தர் நம்மளை பார்த்து கவலைப்படாதீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம், நம்மளால கவலைப்படாம இருக்க முடியும் அர்த்தம். என்ன முடியாது இல்லைங்களா, முடியுமா முடியாதா? ஐயா ஒரு குழந்தை வருது, ஒரு அஞ்சு வயசு பையன் வரான், அவங்ககிட்ட என்ன பண்ணலாம், இதை கொடுத்து டேய், இதை கொண்டு போய் அந்த அந்த அண்ணா கிட்ட கொடுத்துட்டு வா சொல்லலாம், செய்வானா, தூக்க முடியுமா? ரைட், ஒரு அஞ்சு வயசு பையன் கிட்ட கொடுத்து இதை தூக்கி டேய், இதை தூக்கிமா அங்கே வச்சுட்டு வா சொல்லுவனா, நான் சொல்லுவனா, ஏன் எனக்கு புத்தி இருக்குது, அவனால இதை தூக்க முடியாது, அவனால எது முடியுமோ அதான் சொல்லுவேன். ஆமே இந்த ஜான் உட்காந்துக்கிறாரு, ஆனால் ஜானை கூப்பிட்டு இது தூக்கிமா அங்கே வைப்பான்னு சொல்லலாம், டெய்லி சனிக்கமாக தான் பண்ணுகிறேன் நான், கர்த்தருக்கு சோத்திரம். அப்ப கர்த்தர் நம்மளை பார்த்து கவலைப்படாத அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளால கவலைப்படாம இருக்க முடியும் அர்த்தம். ஆக நீங்க கவலைப்படாம இருந்தே ஆகணும், கை தட்டுங்க கர்த்தருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களால கவலைப்படாம இருக்க முடியும். நான் இன்னொன்று சொல்லட்டுமா, பவுல் கவலைப்படாதீங்க தான் சொல்லிட்டாரு, நான் சொல்றேன் எப்பவுமே சொல்லுங்க, வசனத்தை மூணு மூணா பிரிக்கணும், மூணு டிவிஷன், எல்லா வசனத்தையும் மூணு டிவிஷன் பிரிச்சலாம். நம்பர் ஒன் ப்ராமிஸ், நம்பர் டூ கமாண்ட்மெண்ட், நம்பர் த்ரீ சஜஷன்ஸ், வாக்கு தத்துவம், கட்டளை, ஆலோசனை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னா இது வாக்கு தத்துவமா, ஆலோசனையா, கட்டளையா? ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். சரி இப்படி சொல்றேன், ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்கன்றார் பவுல், இது வாக்கு தத்தமா, ஆலோசனையா, கட்டளையா? சொல்லுங்க, இத முதல்ல பிரிக்க கத்துக்கணும். எல்லாத்தையும் ஒன்னா போட்டா எப்படி,
மீன் கறி கத்திரிக்காய் முருங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குழம்பு வச்சா நல்லா இருக்குமா? சில பாத்தீங்க எல்லாம் ஒன்றா போடுவோம், பருப்பு போடுப்பா, கிடைக்கிறதெல்லாம் போடு, மொத்தமாக பெரிய குழம்பா வச்சிரு ரெண்டு நாளைக்கு சேர்த்து. You should divide that. அதே மாதிரி தான் பைபிளை ப்ராப்பரா படிக்க கத்துக்கணும், புரிஞ்சுக்க கத்துக்கணும். இது கட்டளை, வாக்கு தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும், ஆலோசனையை சிந்தித்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏற்றுக்கொள்ள வேண்டும், கட்டளைக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். கவலைப்படாதீங்கன்னு பைபிள் சொன்னா அது கட்டளை, நீங்க கவலைப்பட்டால் பாவம். அதைத்தான் சொல்ல வந்த, கவலைப்படுறது புரியுதா? அப்ப என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க. சரி, எதுக்கு கவலைப்படக்கூடாது? எதுக்கு கவலைப்படக்கூடாதுன்னு கேட்டேன் சொல்லுங்க சிஸ்டர், எதுக்கு கவலைப்படக்கூடாது? எதுக்குமே கவலைப்படக்கூடாது, சிறிய காரியமோ பெரிய காரியமோ கவலை எல்லாம் கர்த்தர் மேல வச்சிடணும். அப்ப கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கவலை விசுவாசத்தின் தடைக்கல், கவலையும் விசுவாசமும் ஒன்னா இருக்காது, புரிஞ்சீங்க? ஏன் கவலைப்படக்கூடாது? கவலை இருந்தா விசுவாசத்தை வளர மாட்டீங்க, உங்க விசுவாசத்தை தடுத்துறது. கவலையும் விசுவாசமும் ஒரே வீட்டில் கூடியிருக்காது. எப்படி கிறிஸ்துவுக்கும் பிசாசுக்கும் சம்பந்தம் இல்லையோ, ஒளிக்கு இருளுக்கு ஐக்கியம் இல்லையோ, கவலைக்கு விசுவாசத்துக்கு சம்பந்தம் இல்லை. எனக்கு கவலையும் இருக்கு பாஸ்டர், விசுவாசம் இருக்கு பாஸ்டர்னா, புரிஞ்சுதா? புரிஞ்சவங்களா ஆமென் சொல்லுங்க. என்ன புரிஞ்சுது? என்ன புரிஞ்சுது சொல்லுங்க. போதும், அது போதுமா? கவலைப்படாத, பக்கத்தில் இருக்கிற ஆள் பா சொல்லுங்க, கவலைப்படாத, 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 கவலைப்படுவதினா. ஆமென், ஆமென், ஆமென். எவனும் ஒண்ணு போட முடியாது, கவலைப்படாது. 35 வயசு ஆகி போச்சு பாஸ்டர், இன்னும் மாப்பிள்ள கிடைக்கல பொண்ணுக்கு. நீங்க ரொம்ப ஸ்டைலா மேடையில் மைக்கு கவலைப்படாதீங்கன்றாங்க, எப்படி பாஸ்டர் கவலைப்படாமல் இருக்கிறது? சரி சொல்லுங்க சிஸ்டர், இப்போ கவலைப்பட்ட மாப்பிள்ள நாளைக்கு வந்துருமா? பா சிஸ்டர், நான் சேர்ந்து உட்காந்துக்கிறேன் உங்க கூட கவலைப்படுறதுக்கு. அதுக்கு மேல நான் சொல்றேன், உன் மகளை பா சொல்லு, கவலைப்படாதம்மா, கர்த்தர் நடத்துவார். மரத்தை வச்சவன் தண்ணியை ஊற்றுவான், அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், வெட்கப்பட போற. நாட்டுப்புற சொல்லுவாங்க, ஏய் வரத்து வழியில் நிற்க போறதுல போடா, தலைக்கு மேல ஜான் போடானா மோழம் போடானா, போ நீ பாட்டு போகிறாரு, போ ராஜா, போ வா ராஜா, வா தோத்துறோம், சந்தோஷமா இரு, அதான் உனக்கு பலன். இல்லை போனா 35 வயசுலயே 65 வயசு பாட்டி மாதிரி ஆயிடுவேன். கவலைப்பட்டு 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 பீப். உங்களுக்கு தெரியுமா, கவலைப்படுவதனால 33 விதமான வியாதிகள் வருகிறது. சுகர், பிபி, நரம்பு தளர்ச்சி, அல்சர், கிட்னி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால், இதெல்லாம் சாப்பிட்றதுனால மாத்திரம் இல்லை, கவலைப்படுறதுனால வரும். நான் சிலால பார்ப்பேன், ஒல்லியா இருப்பான், அவனுக்கு கேட்டாக்கா கொலஸ்ட்ரால். ஏயா அவன் யானை குட்டி மறைக்கிறான், அவனுக்கே கொலஸ்ட்ரால், உனக்கு ஏன் கொலஸ்ட்ரால் வந்துக்குது? விளங்குதா? கவலைப்படாதீங்க, பைபிளில் கர்த்தர் நமக்கு நல்லதா எழுதி வச்சிருக்காரு, கவலைப்படாதீர்கள். ஆமென். சரி பாஸ்டர், நீங்க கவலைப்பட, ஏற்கனவே எங்க வீட்டுக்காருக்கு பொறுப்பு இல்லை, இப்ப வேற சொல்லி கொடுத்துட்டீங்களா? நாளைக்கு சொல்ல போறாரு வந்து, டேய் பாஸ்டர் இன்னாடி சொன்னாரு கவலைப்படாது சொன்னார், போடி நான் வேலைக்கு போக மாட்டேன்டி. கவலைப்படாதீங்கன்னு சொன்னா கவலையீனமாயிருங்கன்னு சொல்ல, கவலைப்படுவது வேறு, கவலையீனமாயிருப்பது வேறு. கவலையீனமாயிருங்கள் என்று சொல்லவில்லை, கவலைப்படாதீர்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாளைக்காக கவலைப்படாதீர்கள் தான் கர்த்தர் சொன்னார், நாளைக்காக திட்டம் போடாதீங்கன்னு சொல்ல. எனக்கு சொன்ன ஒரு ஞாபகம் வருது, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல சாலி கிராமத்தில் ஒரு விசுவாசி வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரே நாள் பீஃப் குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை, அவிச்ச முட்டை, சகலம் இருக்குது. வசதியான ஆளாக இருந்தால் பரவாயில்ல, பரம ஏழைங்க, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அவங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் சுண்ணாம்பு வியாபாரம் பண்ணுவார். சபைக்கு வர பெந்தேகோஸ்தே விசுவாசி, அந்த காலத்து பெந்தேகோஸ்தே விசுவாசிகள் அவ்வளோ பரிதாபமாக இருந்தாங்க. ரைட்டா? போனோடனே பாப்பா, அப்போ என்ன மோசம் தான் கூடுவாங்க, பாப்பா தம்பி மோசம் சாப்பிடுப்பா, எதுவும் அம்மா நான் ரொம்ப சின்ன பையன், அப்போ 10th படிக்கிறேன், என்னம்மா இத்தனை ஐட்டம் இன்னைக்கு அப்பாவுக்கு ஆண்டவர் நிறைய காசு கொடுத்துதான் இருப்பா,
நான் அப்பவுமே கணக்கு போடுறாள். நான் சொன்னேன், அம்மா இதை கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் வச்சிருக்கலாமாம்மா, ஒரு குழம்பு நாளைக்கு வச்சிருக்கலாம். அட கர்த்தர் நாளைக்காக கவலைப்படாதன்னு சொன்னார்ப்பா. கர்த்தர் நீ கொடுத்தாரு சாப்பிடு, நாளைக்கு கர்த்தர் பார்த்துக்குவார். எனக்கு அன்றைக்கி அது தேவ வாக்கு மாதிரி தான் இருந்தது, ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்புறம் தான் புரிஞ்சது அது முட்டாள்தனமான வாக்கு. சில ஆட்கள் அப்படித்தான், கர்த்தர் பார்த்துக்குவார். ஒரு மாதத்துக்கு மளிகை ஜாமான் வாங்கி போட்டால் கர்த்தர் பார்த்துக்குவார். ஃபர்ஸ்ட் வீக்கு அவியல் தான், பொரியல் தான், 65 தான், 85, 95 எல்லாம் அடி பூந்து வளாச்சு. பத்தே நாளில் அங்கே எல்லா டப்பாவும் காலி ஆகிட்டு இருக்கும். என்ன உங்கள் வீடு அப்படிதாங்கதா? உனக்கு கொஞ்சம் புத்தி மாறணும்னு அர்த்தம். உனக்கு விசுவாசம் இருக்குது, ஞானம் இல்லை. விசுவாசத்தோட ஞானம் இருக்கணும். சோம்பேறி உங்களை சொல்ல, சோம்பேறி போய் எறும்பு இடத்துல கற்றுக்கொள். அதற்கு அதிகாரியும் பிரபுவும் தலைவனும் இல்லாதிருந்தும் மழை காலத்துக்கு தேவையானதை கோடை காலத்திலேயே சேர்த்து வைக்கிறது. அப்ப என்ன சொல்றாரு கர்த்தர்? சேர்த்து வை. சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். அஞ்சப்போ ரெண்டு மீன் 5000 பேர் போட்டப்ப மிச்சத்தை விட்டுட்டு வாங்கடா, மறுபடியும் அற்புதம் செய்ய சொல்ல, மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்க. விளங்குதா? ஆமே. ஹல்லேலூயா. ஊதாரிகளுக்கு தேவன் உதவி செய்ய மாட்டா. சோ நான் இப்படி சொல்லுவதனால கவலைப்படாதுங்கன்னு சொல்றதுனால கவலை இனமாயிருங்கன்னு சொல்ல. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கு? டோன்ட் பி கேர்லெஸ், டோன்ட் பி ஃபுல் ஆஃப் கேஷ், பட் பி கேர் ஃப்ரீ. கேர்லெஸ்ஸாகவும் இருக்காதிங்க, ஃபுல் ஆஃப் கேர். ஒரே கவலை, இவங்க தான் எல்லாத்தையும் வாரி போகலாம். ஐயோ ஐயோ ஐயோ, ரோட்டில் லைட் ஏறி என்ன பண்ணுவேன், வீட்டில் லைட் ஏறி என்ன பண்ணுறதுன்னு யோசித்தாலும் பரவாயில்லையோ, ஒரு ரோட்டில் லைட் ஏறி என்ன வருத்தப்பட்டுருப்போம். ஐயோ 13ஆம் தேதி எலெக்ஷன் வரப்போதோ, என்ன போதோ, ஏதா போதும். Full of care, but carefree. எல்லாம் நடக்கும். ஆமென். ஐயோ காலையில் பொழுது வெடியாட்டா என்னங்க பண்ணுறது, வெடியும். ஐயோ வெயில் இப்படி கொளுத்துதே, இன்னும் 2 மாதத்தில் சரியாயிடும். That's all. ஆமென். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் கவலை விசுவாசத்துக்கு தடைக்கல்லாக இருக்கிறது. ஆகவே கவலை எனும் தடைக்கலை அகற்றி முன்னேறுவதற்கு முயற்சியுங்கள். இரண்டாவது தடைக்கல், செகண்ட் ஆப்ஸ்டக்கல், ஃபியர், பயம். ரெண்டாவது தடைக்கல் பயம். சில பேர் சுகவீனமாக டாக்டர் சொல்லிட்டாங்க உங்களுக்கு சுகர் இருக்குங்க, அல்லது உங்களுக்கு பிபி இருக்குது, உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அல்லது உங்களுக்கு கேன்சருக்குரிய அறிகுறி இருக்குது. டாக்டர் சொல்லிட்டாருன்னா ஜோம் பண்ணுவாங்க, ஜோம் பண்ணிட்டு பயந்துட்டு இருப்பாங்க. ஜோம் பண்ணிட்டேன் என்ன ஆகும்போது தெரியாது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஜோம் பண்ணுறீங்க, ஜோம் பண்ணிட்டு பயப்படுறீங்க, அப்போது உங்களுடைய விசுவாசமும் கிரியையும் ஒன்றாக இல்லை. போன வாரம் பார்த்தோம் கடைசியாக கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது, ஏட்டு சுரக்கா கூட்டு உதவாது. உங்கள் விசுவாசமும் கிரியையும் ஒன்றாக இல்லை, எனவே பயப்படக்கூடாது. ஒரு பரிசுத்தவான் சொன்னார், ஃபியர் இஸ் தி ரிவர்ஸ் கியர் ஆஃப் ஃபெய்த். விசுவாசம் என்ன வண்டி இருக்குது, உங்க கார்ல ரிவர்ஸ் கியர் போட்டா என்ன ஆகும், முன்னால போமா பின்னால போமா? சில பேர் பாத்தீங்கன்னா இந்த வண்டி ஓட்டும் போது டென்ஷன்ல ரிவர்ஸ் கியர் போட்டு ஆக்சிடென்ட் ஆகும். வண்டி பின்னால போ, என்னப்பா முன்னால போகுதுனா பின்னால போகுது, கியரை மாத்துப்பா, டென்ஷன்ல அப்படி ஆகும். டிரைவருங்களுக்கு நான் சொல்றது புரியும். ஃபியர் இஸ் தி ரிவர்ஸ் கியர் ஆஃப் ஃபெய்த். உனக்கு பயம் இருந்தா இவ்வளவு தூரம் வந்த விசுவாச வண்டி பின்னால போயிடும். இன்னொருத்தர் சொன்னாரு, பட் Boldness is the top gear of faith. ராமன் சொல்லுங்க, தைரியம் இருக்குற விசுவாசம் இந்த வாகனத்துக்கு டாப் கியர் மாதிரி. எந்த கியர்ல வண்டி வேகமா போகும் தெரியுமா உங்களுக்கு? சில ஆட்கள் எனக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்தவங்க அப்படிதான், ஃபர்ஸ்ட் கியர்ல 10 கிலோமீட்டர் வரைக்கும் போலாம், அதான் வண்டிக்கு நியாயம். அதுக்கு மேல போனாக்கா கியர் பாக்ஸ் தேயும், பெட்ரோல்லாம் வேஸ்ட் ஆகும். செகண்ட் கியர்ல 20 கிலோமீட்டர் வரைக்கும் போலாம், தேர்ட் கியர்ல 30 கிலோமீட்டர் வரைக்கும் போலாம். 30 வந்தாச்சுன்னா 4th gear போயிடணும். 40-45 வந்ததுனாக்க 50 gear. முதல்ல 4 gears தான் இருந்தது, இப்போ எல்லாத்துக்கும் வண்டிகளை 50-5 gears. ஸோ 50 gear, 50 gear-லாம் யூஸ்வலாக டாப் கியர்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம், ஹைவேஸில் தான் போட்டா. 50 கிலோமீட்டர் கிட்ட போகும்போது 50 gear போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு போகும். 60-70-80-100-120 சில வண்டி இருக்குது, 140 கூட போவோம், பறந்துக்கிட்டு போவோம். உனக்கு விசுவாசம் தான் டாப் கியர்.
தைரியம் தான் விசுவாசம்னு வாகனத்துக்கு டாப் கியர். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு என் நேச்சுராவே கிராமத்தில் பிறந்து நல்ல ஒரு தைரியமுள்ள தாய்க்கு பிறந்ததுனால ஆண்டவர் நேச்சுரலாக எனக்கு தைரியம் கொடுத்துருக்காரு. சில சொல்லுவாங்க பாஸ்டருக்கு ரொம்ப தைரியம். இப்போ 2 கோடி ப்ராஜெக்ட் பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கோம், பணம் வச்சு நான் கட்டுறேன் நினைக்கிறீங்க? ஆரம்பிச்சிருவோம், மீதியை கர்த்தர் பார்த்துக்குவார். தைரியம் தான். சில சொல்லுவோம் இன்ஜினியர் சொன்னார் சார் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டக்கூடாது சார், ரோடே சரியில்லை, லாரி வந்து போக முடியாது. முதல்ல பிளான் பண்ணாங்க ரெடிமிக்ஸ் கொண்டாந்து போட்டுடலாம் ஜெல்லி ரூஃபிங். நான் சொன்ன ரெடிமிக்ஸ்லாம் வேண்டாம், ஏன்னா எந்த நேரத்தில் இந்த ரோட்டில் ரோட்டை பிளாக் பண்ணுவான்னு தெரியாது. நீ பாட்டுக்கு லாரி வர வச்சுட்டு இங்கே நின்ன வம்பு, அவன் எப்போ வருவான்னு தெரியாது. எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணிக்குவோம், சிமெண்ட்லாம் ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணிவிடுவோம், நம்ம போடலாம். தைரியம் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், தோத்துறான் பார்த்துக்கொள்ள கர்த்தர் எல்லாம் தைரியம் தான். ஆமே. செங்கல்பட்டில் சர்ச்சை ஆரம்பிக்கும் போது சொன்னார் ஏயா ஏகப்பட்ட சபை இருக்குது, நீ வேற வந்துட்டியா, அதனால என்ன ஏகப்பட்ட மளிகை கிடக்குது, இன்னொரு மளிகை கடை வரல, ஏகப்பட்ட ஓட்டல் இருக்குது, வேற ஓட்டல் வரல, ஏகப்பட்ட டீ கடை இருக்குது, புது டீ கடை வரல, வியாபார ஆகாமே இருக்குது. உன் சரக்கு நல்லா இருந்தா எல்லாம் உங்ககிட்ட வந்து டீ குடிக்க போறான். சரக்கு நல்லா இருந்தா நீங்க கிராமத்துக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா தப்பா நினைச்சிக்காதீங்க, புரியுதுக்கா சொல்றேன். இந்த சாராய கடைலாம் எங்கே தெரியுமா இருக்கும், ஏரி கரையில் வேலி கத்தம் புதருக்குள்ளே தான் இருக்கும், ஆள் வருஷம் வரிசையாக போயிட்டு வருவான். என்னன்னா சரக்கு அங்கே தான் நல்லா இருக்குதான், சரக்கு நல்லா இருந்தால் நீ புதருக்குள்ளே சர்ச்சு வச்சா கூட வருவான். அல்லேலூயா. விளங்குதா? தைரியம் வேணும். Boldness is the top gear of faith. செங்கல்பட்டில் சர்ச்சை ஆரம்பிக்க வந்தேன், எனக்கு ஒரு இடத்துல கிடைச்சது ஒரு இந்து மனுஷன் தான் வீடு கொடுத்தாரு, அது கூட படிக்கட்டு கைப்பிடி கூட கிடையாது. சோத்திரம் கிடைக்கிற இடத்துல ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். என் நண்பர் ஒருத்தர் கேட்டார் யாரும் செங்கல்பட்டு ஆசாமிங்கிறதா கோச்சிக்காதீங்க ஐயா, எங்கப்பா சர்ச்சை ஆரம்பிச்சுக்கிட்டார் குண்டூரில் என்ன, ஏன் உனக்கு செங்கல்பட்டில் வேற இடமே கிடைக்கலையார், அங்கே தான் கிடைச்சது ஆரம்பித்தா என்ன விஷயம் என்ன, இருக்கத்துலேயே செங்கல்பட்டுலேயே மோசமான இடம் குண்டூர் தான், அங்கே போய் சர்ச்சை ஆரம்பிச்சுக்கிறேனார். நான் என்ன தெரியுமா சொன்னேன், பாவம் பெருகிற இடத்துல தான் ஐயா கிருபை பெருகுன்னு பயம் போடுற. குண்டூர்ல ஆரம்பிச்ச சர்ச்சை தான் நீ செங்கல்பட்டுல குண்டா இருக்குது, அத பெருசா ஆயிடுச்சு வேற ஒண்ணு இல்ல. ஹல்லேலூயா. தைரியம் வேணும். நம்ம சபையில இருந்து நிறைய பேர் துறப்பாங்க ஏரியா கண்ணகி நகர் டிரான்ஸ்ஃபர் போயிட்டாங்க, அங்கிருந்து வர முடியல பாஸ்டர் சர்ச்சை ஆரம்பிக்கும், இன்னைக்கு பாஸ்டர் குமார் அங்க போயிருக்காரு சர்ச்சை ஆரம்பிக்கிறோம் நாங்க. சரி போய் பார்த்தோம், ஒன்னும் இடம் எல்லாம் செட் ஆகிற மாதிரி தெரியல, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசித்து யோசித்து பார்த்தேன். திடீர்னு ஒரு ஐடியா வந்தது, அவன் கல்யாணம் கர்மாந்திரம் ராகு காலம் எம்ம கண்டம் எல்லாத்துக்கும் சாமியானம் போட்டு நடத்துகிறான், நாம ஏன் சாமியானம் போட்டு நடத்தக்கூடாது, மழை வரதுக்கு இன்னும் 8 மாதங்குது. பார்த்தேன் வர வாரத்தில் இங்கே சர்ச்சி பிரதர் ஒரு சாமியானம் வாடகைக்கு பேசி மைக் செட் வாடகைக்கு பேசி ரைட், சனிக்கிழமை ராத்திரி சாமியானம் போட்டுருவோம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சி நடக்கும், 12 மணிக்கு சாமியானம் எடுத்துருவோம், முடிஞ்சு போச்சு. கான்டாக்ட் பண்ணால் அது இந்த பிரதர் வீட்டுக்கு போய் காண்டாக்ட் பண்ணுங்கள், இங்கே ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க அங்கே ஒரு பிரதர் இருக்கார், அவ்வளோதான் இதுதான் சர்ச்சு. ஸோ வாட், சர்ச்சு நடக்குது, 50 பேர் வரா, கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஐடியா ஏன் ரோட்டில் சாமியானம் போட்டால் ஜீசஸ் வர மாட்டாரோ? நீ தான் ஃபேன் கேப்ப சேர் கேப்ப, அவருக்கு அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. எங்கே 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 என் நாமத்தினால 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன், அவ்வளவுதான் விடு. நான் எங்கெல்லாம் மெகாபோனை தூக்கின்னு போயிட்டு கிராமத்தில் மரத்தடி கீழே தனி மனுஷனா சைக்கிளில் மெகாபோன் மாட்டிங்க, மெகாபோன் தெரியுமா உங்களுக்கு, பேட்டரி போட்டால் அந்த வியாபாரிகள்லாம் பேசுவாங்களே, இப்போ அதெல்லாம் அந்த காலத்தில் அபூர்வமாக இருந்தது எங்களுக்கு, எங்களுக்கு அமிர்தமாக இருந்தது மெகாபோன். இப்போல்லாம் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, கர்த்தர் சோத்திரம். மெகாபோன் எடுத்துன்னு போவேன் தோளில் மாட்டிக்கின்னு, பசங்களே அல்லோலியா அவன்டா, அவனுக்கு அல்லோலியா கூட சொல்ல தெரியாது, அல்லோலியா அவன்டான்னு நான் போய் நின்று ஜீவிக்கிறாரே சுஜீவ், தனி மனுஷனா ஒரு மரத்தடி கீழே சைக்கிள் கேரியர் மேல மெகாபோனை வச்சுட்டு பாட்டு பாடுவேன், 10-20 பசங்க வருவாங்க, நான் உங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லி தருவேன். அப்படிதான் என் ஊழியம் செஞ்சேன். தைரியமா தனி மனுஷனா ராத்திரில முடிச்சுட்டு லைட்டு வெளிச்சம் இருக்காது, என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாது, அன்னைக்கு போய் எந்தெந்த மரத்தடிக்கலாம் இன்னும் ஊழியம் செஞ்சினோம், இன்னைக்கு அங்கெல்லாம் ஒவ்வொரு சபையை கர்த்தர் உருவாக்கி
ஹல்லேலூயா. அதாவது எல்லா ஊழியத்துக்கும் தைரியம் வேணும். சிலர் தான் ஆட்களே வர மாட்டாங்க. ஆண்டவர்ல சர்ச்சை ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ஆண்டவர்ல இருக்கிறவங்களாம் ரொம்ப பெருமையா பாஸ்டர் என்ன கேட்பாங்க. பாஸ்டர் நீங்க எங்க போனாலும் சரி எங்களை மறக்க முடியாது பாஸ்டர். ஆணூராட்டில் உரிமையை கேட்பாங்க. ஒருத்தர் கல்யாணத்துக்கு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என் பேரெல்லாம் போட்டார். நான் சொல்றேன் என்னயா கேட்க அவங்கள போட்டேன். ஆமா கல்யாணம் நீங்க வந்துதான் ஆகணும். நான் சொல்றேன் நான் என்ன முன்ன மாதிரியா இருக்கிற பேருக்கு வேற ப்ரோக்ராம்ல மீட்டிங் இல்லை. நான் அன்னைக்கு ஒரு மீட்டிங் போடுவேன். அவங்க சொல்றேன் வேற யாரும் ஏற்பாடு பண்ணிட்டு என்ன பண்றது போன நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனூர்ல போய் சர்ச்சை ஆரம்பிக்கிறேன் ஷெட்டு போட்டுக்கிறேன். எத்தனை விசுவாசின்னு கூட தெரியாது. முதல் ஷெட்டு போட்டு முக்காவாசி வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு ஆள் அரைக்காட்டு சட்டை போட்டுக்கிட்டு மேல சட்டை கூட போடல கருப்பு காப்பி எடுத்து வந்தாரு. ஐயா தோத்தம் ஐயா என் பேர் சுந்தராஜன்னாரு. போன மாசம் தான் இறந்தாரு அவரு. நான் சொன்னா நீங்க கிறிஸ்டியனான ஆமானாரு. எந்த சபை சிஎஸ்ஐனாரு. எந்த ஊர்ல படாலத்துல எப்ப சர்ச்சைக்கு எப்படி போவீங்க. பண்டிகை கிறிஸ்துமஸுக்கு இந்த ஆத்துல தண்ணியில நடந்து போவாங்க. ஒரு கிறிஸ்தவன் கூட இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. இருக்கிற அந்த கிறிஸ்தவனும் பாத்துக்கல தைரியமா 50 பேர் உட்கார மாதிரி சர்ச்சை கட்டின. இன்னைக்கு ஆண்டவர் அந்த சபையை வச்சு 4 சபை 5 சபை ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரனா boldness is the top gear of faith. பிள்ளைங்களுக்கு தைரியம் கத்து கொடுங்க. நான் வீட்டில் போ எங்கன்னா விசிட்டிங் போனால் வாலிப பசங்களை பார்த்து கேட்பேன். பொம்பளை பசங்களை உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா. சில தெரியணுவாங்க தெரியாதால சொல்லு சீக்கிரம் கற்றுக்க. கல்யாணம் பண்ணிங்கன்னு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கலாம்னு யோசிக்காது. உங்கள் வீட்டுக்காரன் கத்தர மாட்டான். இப்போவே அப்பா அம்மாக்கிட்டே ஒழுங்காக சைக்கிள் ஓட்ட கற்றுக்க. அல்லேலூயா. சில பயம் பாஸ்டர் மோதிட போகுது பாஸ்டர். ஏன் நடந்து போனால் மோதாதோ. மோதுறவன் எப்படி போனாலும் மோதுவான். தோத்திரம் விசுவாசமா பிள்ளைங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுங்க. தைரியம் கற்றுக்கொள்ளட்டும் போகட்டும். ஆமென். அங்க போவாத இங்க போவாத அதை பண்ணாத இதை பண்ணாத அதை செய்யாத இதை செய்யாத தைரியமா பிள்ளைங்களை கற்றுக்க உருவாக்கணும். மியூசிக் கத்துக் கொடுங்க. வண்டி ஓட்ட கத்துக் கொடுங்க. நல்ல இங்கிலீஷ் கத்துக் கொடுங்க. காரியங்களை செய்யட்டும். ஆமென். தனியா போயிட்டு வரட்டும். உபவாசிக்க. ஹேய் உனக்கு அல்சர் வந்துட போதும். எல்லாம் ஒண்ணும் வராது. உபவாசம் அனுப்புங்க. நீங்க தைரியமா இருக்கணும். பிள்ளைங்களுக்கு தைரியத்தை கத்துக் கொடுக்கணும். தீமோத்தேயு பவுல் வெச்சு கொள்றாரு. உனக்குள் இருக்கிற மாயமற்ற விசுவாசத்தை மெச்சிக்கொள்ளுகிறேன். முந்தி இந்த விசுவாசம் உன் பாட்டியாகி லோவிசாலுக்குள் இருந்தது. பின்பு அந்த விசுவாசம் உன் தாயாகி ஐனிகேயாளுக்குள் இருந்தது. இப்ப அந்த விசுவாசம் உனக்குள் இருக்குது. தட் மீன்ஸ் உத்தம விசுவாசம் பாட்டி மக பாட்டி அம்மா பிள்ளைக்கு வந்துருக்குது. எல்லாம் அப்படித்தான். நீங்க பயந்தாங்கோலியா தான் உங்க பிள்ளைங்களும் பயந்தாங்கோலியா தான் இருக்கும். ஆமா எங்க அம்மா ரொம்ப தைரியசாலி. நான்லாம் ரட்சிக்கப்பட்டதுனால இங்க கொஞ்சம் ஒழுங்கா இருக்கிறேன். இல்லைன்னா என் வாழ்க்கையே வேற மாதிரி போயிருக்கும். தோத்ரா சரி எல்லாத்தையும் இப்போ பேச நேரம் இல்லை. நீங்கள் தைரியம் முதல்ல நீங்கள் தைரியமாக இருங்க. தொட்டத்துக்கெல்லாம் உட்காந்து அழாதீங்க. அல்லேலூயா. ஆமே. கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசத்தினால காரியங்களை தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸோ பயம் விசுவாசத்தின் தடைக்கல். நீங்கள் பயப்படக்கூடாது. பயமும் விசுவாசம் ஒன்றாக இருக்க முடியாது இருக்கக்கூடாது. சரி யோசிக்கிறாங்க பாஸ்டர் எனக்கு பயம் இருக்குது என்ன பண்ணுறது பாஸ்டர் நல்லா கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 7:7 2 தீமோத்தேயு 7 அன்றியும் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். என்ன ஆவியை கொடுக்கலையா? பயமுள்ள. அப்ப பயம்ன்றது என்னது? பயம்ன்றது ஒரு ஆவி. பயம் ஆண்டவர்கிட்ட வரல பிசாசுகிட்ட வருது. கலங்குதா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப பயம் பிசாசுகிட்ட வருது. பிசாசுக்கு உங்களுக்கு பிசாசு மேல அதிகாரம் இருக்குது. பயம் என்ற பிசாசை எதிர்த்துருளுங்கள். அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
Amen. Amen. So, ungal ungalude sollum sayalum edrudaiya irundal adu arpudangalai kondu varadu. Viswasamo bayamo irunda andha viswasam kriya seiyadu. Kavalai oru thadaikal, bayam rendavathu thadaikal, moondravathu thadaikalai solli mudikka virumbugiren. Wrong confession, thavarana arikai. மூன்றாவது தடைகள், ஏன் தெய்வீக விசுவாசத்தில் வளர முடியவில்லை, ஏன் தெய்வீக விசுவாசம் கிரியை செய்யவில்லை. தவறான அறிக்கை, ராங் கன்ஃபஷன். ஒரு காரியத்துக்காக ஜெபித்துவிட்டு அடுத்த நிமிடமே என்ன நடக்குமோ தெரியவில்லை என்று சொன்னால் அறிக்கையிலே தவறு இருக்கிறது. உங்கள் விசுவாசமும் உங்கள் அறிக்கையும் ஒன்றாக இருக்க வேண்டும். மார்க்கு 11:23, மார்க் சாப்டர் 11:23, எவனாயிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். எல்லாம் என் பின்னால சொல்லுங்க, பைபிள் இருக்கா? சோத்ரா, மார்க்கே காணுமா? மார்க் எங்கப்பா போகிற? எடுத்துட்டீங்களா? மார்க் 11:23 எடுத்துங்களா? ஆமேன் சொல்லுங்க. அதுல பாருங்க, இருக்கா கடைசி அவன் சொன்னபடியே ஆகும் இருக்கா? என் பைபிள் இருக்குன்றவங்க ஆமேன் சொல்லுங்க. சரி, பைபிளே திறக்கிறது இல்லையா? கொண்டாடுறதே இல்லை. அடுத்த பாயிண்ட் கொண்டாந்தாலும் திறக்கிறது இல்லை, திறந்தாலும் சொல்ற வசனத்தை பார்க்கறது இல்லை, பார்த்தாலும் விசுவாசிக்கிறது இல்லை. இது பரிதாபமான ஒரு நிலைமை. சரி, என் பின்னால சொல்லுங்க, அவன் சொன்னபடியே. எல்லாரும் சொல்லுங்க, அவன் சொன்னபடியே ஆகும். இப்ப பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் சொல்லுகிறபடி ஆகும். இது ஒரு ஆவிக்குரிய சட்டம், பல முறை சொல்லியிருக்கிறேன், கவனிங்க. சாவி போட்டா கீழே விழுது. ஏன் விழுது? புவியீர்ப்பு விசை, ரைட், கரெக்டா, கிராவிட்டி பவர், பூமிக்கு புவியீர்ப்பு விசை. அதனாலதான் ஒருத்தர் மரத்துல இருந்து கீழே விழுந்துடுறோம், மாடியிலிருந்து விழுறான். புவியீர்ப்பு விசை. நீங்க சந்திரமணத்துக்கு போறாங்களா பாத்துக்கிறீங்களா? விண்வெளியில போறாங்களா? அவங்களும் நடக்கும்போது இப்படி அழுத்தி வைப்பான். இப்படி ஏண்டா இப்படி நடக்கிறானா? அங்க புவியீர்ப்பு விசை இல்ல. அதனால இப்ப நம்ம காலத்துக்கும் டக்குன்னு கீழே வச்சிருக்கோம், அங்க வைக்க முடியாது. அப்படி ரொம்ப பிரஷர் கொடுத்து தான் அந்த சக்தி இவன் தான் கொடுக்கணும் கீழே வைக்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, பூமியில புவியீர்ப்பு விசை இல்லைன்னா நம்மளே எடுத்து நடப்போம். ஐசிஎஃப்ல நடந்து வரதுக்குள்ள ஆறாவது முடிஞ்சிடும். So praise the Lord for gravity power. Hallelujah. இன்னொரு தெரியுமா, புவியீர்ப்பு விசையில் தண்ணி குடிச்சீங்கன்னா உள்ள போகாது. சும்மா இல்ல, கர்த்தர் யார் எது எது எங்க வைக்கணுமோ அங்கெல்லாம் கரெக்டா வச்சிருக்க. Hallelujah. ஆமா, சாப்பிட்டா சீக்கிரம் ஜீர்ணமாகாது, உள்ள போகாது. அதுக்குதான் புவியீர்ப்பு விசையை வச்சிருக்காரு. ஓகே, ஒரு பொருளை போட்டா கீழே விழுது. நான் போட்ட கீழே வந்துச்சா? நீங்க போட்டா விழுமா? சின்ன பையன் போட்டா விழுமா? தாத்தா போட்டா விழுமா? படிச்சவங்க போட்டா விழுமா? படிக்காதவங்க போட்டா விழுமா? முதலாளி போட்டா விழுமா? தொழிலாளி போட்டா விழுமா? ஆம்பளை போட்டா விழுமா? எல்லாம் சி, அந்த லா எல்லாருக்கும் பொருந்தும், நேச்சுரல் லா. அதே போல அவன் சொன்னபடி ஆகும் என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் லா. நான் சொல்ற மாதிரி எனக்கு ஆகும், நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு ஆகும், முதலாளி சொல்ற மாதிரி முதலாளிக்கு ஆகும், தொழிலாளி சொல்ற மாதிரி தொழிலாளிக்கு ஆகும். அவன் சொன்னபடி ஆகும். எதை சொல்றீங்களோ அது நடக்கும். ஹல்லேலூயா. ரோமன்ஸ் சாப்டர் 10:9-10, எல்லாரும் தயவு செய்து திறந்து பாருங்க, படிக்கணும். ரோமர் 10:9, ரோமர் 10:9, ரோமன்ஸ் சாப்டர் 10:9-10, என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அதை வேற மாதிரி சொன்னா, வாயினால அறிக்கை பண்ணாதான் ரட்சிப்பு உண்டாகும்.
The ரட்சிப்பு என்பதுக்கு இங்கிலீஷ் பைபிள்ல deliverance போட்டுருக்கு. ஒரு பைபிள்ல deliverance means விடுதலை. உனக்கு விடுதலை உண்டாகுமேனா வாயை திறந்து சொல்ல வேண்டும். ரட்சிக்கப்படும் போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, நாங்க சுவிசேஷ கூட்டம் நடத்தும் போது புதுசா வர ஆத்துமாக்களை, ரட்சிக்கப்பட விரும்புகிற ஆத்துமாக்களுக்கு வாயை திறந்து சொல்ல சொல்றோம், இயேசுவை நான் ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவே என் ரட்சகர், இயேசுவே என் ஆண்டவர் அப்படின்னு வாயை திறந்து சொல்ல சொல்றோம். அந்த அறிக்கை தான் அவனுக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். ஆமென். சில சொல்றாங்க சீக்கிரட்டா ரட்சிக்கப்பட்டங்க, சீக்கிரட்டா ரட்சிக்கப்பட்டு சீக்கிரட்டா விசுவாசியா இருந்தா நீ சீக்கிரட்டா பின்வாங்கிடுவ. பப்ளிக் கன்ஃபஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் நீ பப்ளிக்கா சாட்சியா வாழ முடியும். எவ்வளவு பகிரங்கமா அறிக்கை பண்றமோ கர்த்தர் அவளை பகிரங்கமா அற்புதம் செய்வார். ஆமென். சில நேரங்களில் மைக்கு பிடிச்சி நிறைய சொல்லுவேன், உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அதெல்லாம் கேட்கும் போது. ஏன் தெரியுமா பகிரங்கமா மைக்கு பிடிச்சி சொல்றேன்? ஒண்ணு, எனக்கு ஆண்டவர் மேல விசுவாசம். ரெண்டாவது, பகிரங்கமா நடக்கும், பகிரங்கமா நடக்கும். கன்ஃபஷனுக்கு ஒரு பவர் இருக்கு. சரி, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே. சில கேட்கிறாங்க, சரி பாஸ்டர் இதெல்லாம் எதுக்கு, வாய் விசுவாசத்தை மட்டும் போதாதா? எல்லாம் நல்லதா சொன்னீங்க, அதனால வாயில சொல்லணுன்றீங்க, விசுவாசித்தை மட்டும் போதாதா? இப்போ உங்களை கேள்வி கேட்குறேன், ஏன் அறிக்கை பண்ணக்கூடாது? இந்த விசுவாசித்தை மட்டும் போதாதான்னு உதாரணமா, நான் பாஸ் ஆவேன், எனக்கு வேலை கிடைக்கும், இப்படிலாம் அறிக்கை பண்ணுறீங்க. நீ அப்படி சொல்லுன்றோம், ஏன் அறிக்கை பண்ணணும்? விசுவாசத்தை போதாதா? நான் பாஸ் ஆகணும் விசுவாசம் போதாதா? இப்ப அடுத்த கேள்வி கேட்பாருங்க, நீ ஏன் பாஸ் ஆகணும் வாயால சொல்லக்கூடாது? ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது? ஒருவேளை நடக்காட்டா என்ன பண்றது? ஒருவேளை கிடைக்காட்டா என்ன பண்றது? நீ ஏன் அறிக்கை பண்ணல? உனக்கு அவிசுவாசம். நீ அறிக்கை பண்றது உன் விசுவாசத்தை தானே காட்டுது. ஆமே ஆமே. சோ பைபிள் சொல்லுகிறது அறிக்கை செய்ய வேண்டும், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமே. இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். மேத்யூ சாப்டர் 12 verse 34. இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும், இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். இருதயத்தில் எது நிரம்பி இருக்குதோ அதுதான் உங்க வாயில வரும். சத்தியம் இருக்கிறதா அகப்பையில வரும். இருதயத்தில் விசுவாசம் இருந்தா உங்க வாயில நல்ல விசுவாச வார்த்தைகள் வரும். ஆமே. ஒரு ஒரு குறிப்பை சொல்றேன், கவனிங்க, அட்டென்ஷன் பிளீஸ். எதை உங்கள் வாயினால சொல்லுகிறீர்களோ அதுவே உங்கள் இருதயத்தை நிரப்பும். Faith cometh by hearing. நான் சொல்லி கேட்டாலும் உங்களுக்கு விசுவாசம் வரும், நீங்களே சொல்லி கேட்டாலும் உங்களுக்கு விசுவாசம் வரும். Faith cometh by hearing. வாயை திறந்து சொல்றீங்க, அத காதால கேக்குறீங்க, அதுதான் இருதயத்தை நிரப்பும். இருதயத்துல கொடுத்து வாயில வரும், வாயில கொடுத்த காதால கேப்பீங்க, அதுதான் இருதயத்தை நிரப்பும். சோ நீங்க எதை அறிக்கை பண்றீங்களோ அது உங்களுடைய இருதயத்தை பாதிக்கும். உங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லியிருப்பீங்க. நீங்க என்னத்தை சொன்னீங்களோ அதுதான் உங்களுக்கு நடந்திருக்குது. நல்லா யோசித்து பாருங்க. நான் நேரம் ஆயிடுச்சு, முடிக்க போறேன். சார்லஸ் கேப்ஸ், தி டங் எ கிரியேட்டிவ் ஃபோர்ஸ், நாவு ஒரு உருவாக்கு சக்தின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அமெரிக்காவில், அமெரிக்க ஐக்கிய நாட்டில் அரிசோனா என்ற மாநிலத்தில் 800 ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு 18 கிரவுண்டு, 800 ஏக்கர் விவசாய நிலம் வச்சிருக்காரு. ஒரு வருஷம் நெல் பயிர் வச்சப்போ நல்ல பயிரெல்லாம் முளைஞ்சி வந்தது. வயலத்தை சுத்தி பார்த்தார், அவருக்கு அப்போ இதெல்லாம் தெரியாது. சொன்னாரன், நெல் நல்லா பயிராயிருக்குது, மழை தகுதியாக பெஞ்சால் நல்லா விளையும், நிறையா சம்பாதிக்கலாம். ஒருவேளை இந்த வருஷம் மழை கிழ பெய்யாமல் முளை என்ன பண்ணுறது? இந்த வருஷம் மழை பெய்யாமல் காஞ்சிட்டா என்ன பண்ணுறதுனார். அந்த வருஷம் மழையே பெய்யல, 800 ஏக்கர் நெல் பயிரும் தீஞ்சு போச்சு, காஞ்சி போச்சு, கதிர் கொடுக்குற அளவுக்கு வளரல. ஸோ 800 ஏக்கர்ஸ் கம்ப்ளீட் லாஸ். சரி, எப்படியோ பேங்க்ல இருந்த சேவிங்ஸ் எல்லாம் போட்டு மறுபடியும் அடுத்த வருஷம் பயிர் வச்சார். இப்ப பருத்தி பயிர் வச்சார், பருத்தி பயிர் வச்சார். அவர் புக்கில் எழுதியிருக்கார், பருத்தி பயிர் பயிர் பருத்தி செடியெல்லாம் நல்லா வந்திருக்கு. இப்ப வயல்லாம் சுத்தி பார்க்க வந்தார். போன வருஷம்
மழையே பெய்யாம நெல் பயிரெல்லாம் காஞ்சி போச்சு. இந்த வருஷம் மழை ரொம்ப பெய்யாம கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்கும். பருத்தி செடி வரும், ஓவராக பெஞ்சிச்சுன்னா செடியெல்லாம் அழிவு போயிடுமேனாரு. அந்த வருஷம் பயங்கரமாக மழை, போன வருஷம் பெய்யாத மழை சேர்ந்து இந்த வருஷம் பெஞ்சிச்சு, பருத்தி செடியெல்லாம் அழிவு போச்சு, 800 ஏக்கரில் கம்ப்ளீட் லாஸ். ஸோ ஒரு விவசாயிக்கு தொடர்ந்து 2 போகத்தில் 800 ஏக்கர் லாஸ். அவர் சொல்றாரு, இருந்த பணம் எல்லாம் போச்சு, நான் ஓட்டுற டிராக்டருக்கு ரோட் டாக்ஸ் கட்ட கூட பணம் இல்லை, பயங்கர கஷ்டம், தரித்திரத்துக்கு போயிட்டோம். ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சார், ஏன் தேவன் கைவிட்டார், ஏன் எனக்கு சோதனை, அட்டென்ஷன் பிளீஸ், ஏன் எனக்கு நஷ்டம், ஏன் எனக்கு கஷ்டம். சர்ச்சுக்கு போறோம், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், எல்லாம் கரெக்டா பண்றேன். ஒரு வாரம் சர்ச்சுக்கு போனாரு, அந்த ஃபாலோயிங் சண்டே பாஸ்டர் பாட்டு நடத்தினாரு, இவர் ஒழுங்கா பாடல, நான் உள்ள கவலகுது, வருத்தங்குது, மனசு கஷ்டம். பைபிள் படிக்க சொன்னார், பைபிளே திறக்கல. இங்கே சில பேர் உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரி கவனிங்க, பிரசங்கம் பண்ணால் ஒழுங்காக கவனிக்கல, எங்கேயோ பார்த்துக்கணும், எதையோ பார்த்துக்கணும், இந்த ஆள் எப்படா முடிப்பான்னு பார்த்துனாரு. இதை ஒரு விசுவாசி கவனிச்சிட்டார். சபைக்கு வர விசுவாசிலாம் அப்படி இருக்கணும், அவங்க பார்த்தா பார்க்குறான், கேட்டா கேட்குறான், எக்கேடும் கெட்டு தொலைகிறான். வந்தமா பார்த்தமா கேட்டமா முடிஞ்சுதா, நமக்கு நல்லா இருந்தா அவுத்து தான், கழுத புட்சு தான், ஓட்டம் ஓடு. அப்படி இருந்தா நீ விசுவாசியாரதுல அர்த்தமே இல்லை. அவனவன் தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பக்கத்தில் இருக்கிற பிலீவர் அதை கவனிச்சாரு, அமெரிக்காவில் இதெல்லாம் கவனிப்பாங்க, அஃப்கோர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சர்ச்சையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தாரு, இந்த பிரதருக்கு ஏதோ சம்திங் ப்ராப்ளம், இவரை விடக்கூடாது சொல்லிட்டு முடிஞ்ச உடனே பிரைஸ் லார்ட் கை கொடுக்கும், கை கொடுத்து அவர் பாட்டு கண்டுக்காமல் கைட்டிங் போயிட்டார். இவர் விடுறதா இல்லை, பின்னாலே போனார். பிரதர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், சரி வாங்க பேசலாம். என்னமோ பேசிட்டு போனார், என்ன பிரதர் டல்லாக இருக்கீங்க, ஒன்றும் இல்லை, ஐம் ஆல் ரைட்னார். இவர் விடுற மாதிரி இல்லை, விசுவாசி அப்படி இருக்கணும், தோத்திரம். அதெல்லாம் பாஸ்டர் வேலை விட்டுறாதீங்க, பாஸ்டர் எத்தனை பேர் பின்னால் தான் அவங்க வீட்டுக்கு போகிறது, ரைட். அப்படியே போனாங்க. அப்புறம் என்னாச்சு, கூப்பிடாமல் வீட்டுக்கு போயிட்டார். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, வீட்டுக்கே போயிட்டார். போயிட்டு சரி என்ன பண்ணுறது, வீட்டு வரைக்கும் வந்துட்டான், இருந்தாலும் டீ கொடுக்க ஆரம்பிச்சா மரியாதை இருக்காதுன்னு கொண்டாட்டிக்கிட்ட டீ ஆர்டர் பண்ணார். இவர் கையில் கொஞ்சம் புக் இருந்தது, அந்த புக்கை டேபிளில் வச்சு பேசினே இருந்தாங்க பாருங்கள். பேசினே அந்த பிரதர் சார்ஸ் கேப்ஸ், அவர் தான் லாஸ் ஆச்சு, புக்கெல்லாம் பரட்டி பரட்டி பார்த்தார். அதில் போட்டிருக்கு, அவன் சொன்னபடி ஆகும், நீ என்ன சொன்ன அதான் நடந்தது, நஷ்டம் வரணும் நஷ்டம் வந்தது, வியாதி வரணும் வியாதி வந்தது. இவருக்கு ஒரே ஷாக், என்னடா நம்மளை பற்றியே எழுதி வச்சிருக்குதே. அதுக்குள்ளே டீ வந்துருச்சு, கடகடன்னு அப்படி புரட்டி பார்த்தார், ஹெட்லைன்ஸை பார்த்தாரு. உடனே அந்த அட்ரஸ் நோட் பண்ணிட்டு டீ குடிச்ச உடனே தேங்க்யூ பிரதர் ஜோமெண்ட்டு போகணும் அனுப்பிச்சிட்டாரு. உடனே அந்த குறிப்பிட்ட அட்ரஸுக்கு லெட்டர் எழுதி அந்த புக்கெல்லாம் வர வச்சு படித்து பார்த்தா அப்போ தான் தெரியுது, ஆடாடாடாடாடா, நம்ம வாயாலேயே நம்ம கெட்டு போயிட்டோம், நெல் பயிர் வச்சுட்டு மழை பெஞ்சு அழிவு போயிடுன்னு சொன்னோம், அழிவு போச்சு, பருத்தி காஞ்சி போயிடும், மழை பெய்யாமல் காஞ்சி போயிடணும், காஞ்சி போச்சு, பருத்தி பயிர் வச்சு மழை பெஞ்சு அழிவு போயிடும்னு சொன்னோம், அப்படி ஆகிப்போச்சு. அப்போ நாம் சொல்கிற மாதிரி தான் நடக்குது. சரி இந்த முறை விடக்கூடாது, இப்போ ரகசியத்தை கற்றுக்கிட்டார்ல, விடக்கூடாது. எப்படியோ இருக்கிறதெல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு மறுபடியும் 800 ஏக்கர் நெல் பயிர் வச்சார். பயிர் வச்சு இப்போ என்ன பண்ணா தெரியுமா, அழிவு போயிடும், காஞ்சி போயிடும், குழந்து போயிடும், சாவி ஆகி போயிடும், பூச்சி அடிச்சுன்னு சொல்லலை, ஒவ்வொரு வரப்புக்கும் போவார், சுத்தி சுத்தி வருவார், ஒரு வரப்பும் grown in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் நீ நல்ல விளைவாயாக, அடுத்த வயலுக்கு போவார், இயேசுவின் நாமத்தில் நல்ல நிலைச்சல் உண்டாவதாக, இயேசுவின் டெய்லி தான் வேலை, வாக்கிங் போகும்போதெல்லாம் அவர் சொல்றாரு, அந்த வருஷம் அரிசோனா மாநிலத்திலேயே நெல் உற்பத்தியில நான் தான் நம்பர் 1. கவர்மெண்ட் எனக்கு கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாங்க, உங்க வாயின் வார்த்தையில பவர் இருக்கு. அவரு சொல்றார், இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, எஸ் ஆர் நோ, ஒத்துக்கிறீங்களா? ஆமென், ஆமென். இன்னொரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். ஆர்பி ஜாஷ்வான்னு முதல்ல பேங்க் ஆபீசர் ஒருத்தர் வருவார், எத்தனை பேர் பாத்துக்கிறீங்க, கை தூக்கி காட்டுங்க, கொஞ்சம் பேர் இங்க இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் போய் பார்த்து கேளுங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால ஏஜிஎம் இருந்தாரு, அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் ரிசர்வ் பேங்க் வந்து அவரை கேத்ரிக் சிஎன் பேங்க்குக்கு சேர்மன் அமைச்சாங்க. அவர் திருவேந்திரத்தில் இருந்தார், இப்போ பாளையங்கோட்டில் செட்டில் ஆகிட்டார். திருவேந்திரத்தில் இருக்கும்போது அவங்க பொண்ணு மெட்ராஸில் இருந்தாங்க, நம்ம சர்ச்சைக்கெல்லாம் கூட இப்போ வந்துருந்தாங்க. இவங்க பொண்ணு திருவேந்திரத்தில் அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க, நைட்டு எல்லாம் குடும்ப ஜோபம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் ஜோபம் பண்ணும்போது நீ ஜோபம் பண்ண மாட்டிருக்காங்க, அது ஜோபம் பண்ணிக்கணும். ஜோபம் பண்ணும்போது ஆண்டவரே எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்யும்,
அப்படின்னு ஜோமடுறதுக்கு பதில் அவசரத்தில் வாய் தவறு, ஆண்டவரே எங்க பாத்ரூம் நிரம்பி வழிபடி செய்யணும் ஜெபம் பண்ணு கேட்டாராம். ஏமா என்னம்மா பாத்திரம் நிரம்பி வழியணும்னு ஜெபம் பண்ண சொன்னா, பாத்ரூம் நிரம்பி வழியணும்னு ஜெபம் பண்ணிட்டேன். டேடி நான் பாத்திரம் நிரம்பி வழியணும்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணேன், வாய் தவறி பாத்ரூம் வந்துச்சு, அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு போயிட்டு சரி நைட் எல்லாம் படுத்தாங்க. காலையில் சரி ஒரு ஆஃபீஸ் பண்ண பார்த்தா 11 மணிக்கு அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்க, ஏங்க யாரும் அனுப்பிச்சு வைங்க பாத்ரூம் நிரம்பி தண்ணி பெட்ரூமுக்கு கட்டிலிக்கு எல்லாம் வந்துடுச்சு. நடந்தது நைட்டு ஜோம் பண்ணிச்சு, வாய் தவறி தான் வந்துடுச்சுப்பா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாய் தவறி வந்த அறிக்கைக்கே இவ்வளோ பவர் இருந்தா, விசுவாசத்தோட வாயார சொல்கிற அறிக்கைக்கு எவ்வளோ பவர் இருக்கு. தவறியும் தவறான அறிக்கை செய்து விடாதீர்கள். டேய் நீ எல்லாம் உருப்பட மாட்டேடான்னு வாய் தவறியும் சொல்லாது. ஹல்லேலூயா. சோ சரி பாஸ்டர், அப்ப என்னத்தை தான் சொல்றது பாஸ்டர், என்னத்தை தான் சொல்றது பாஸ்டர்? நல்ல கவனிங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், பிரச்சனை வருது. இப்போ பிரச்சனை ஒன்று சொல்லும், இந்த பிரச்சனை பத்தி பைபிள் ஒன்று சொல்லும். நீங்க நடுவில் இருக்கிறீங்க, நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு புரியாம சொல்றேன், இப்ப எலெக்ஷன் வருதுல, எலெக்ஷன் ட்ரெண்ட்ல சொல்றேன் பாருங்க, அப்ப புரியும். ஒரு ஊர்ல மொத்தமே 3 பேர் தான், ஒரு கற்பனை கதை. ஒரு ஊர்ல மொத்தமே 3 பேர் தான், பேர் வச்சுக்கலாமா? ரமேஷ், சுரேஷ், காமேஷ். சும்மா ரமேஷ், சுரேஷ், காமேஷ், 3 பேரும் ஒரு ஊர்ல இருக்கிறாங்க, 3 பேர் தான். இப்ப எலெக்ஷன் வந்துச்சு, 2 பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க, கேண்டிடேட்டா. ரமேஷ் ஒரு கட்சி, சுரேஷ் ஒரு கட்சி, காமேஷ் தான் இப்போ ஓட்டு போடுறவர். இப்போ யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம், யார் ஜெயிப்பாங்க? அந்த காமேஷ் யாருக்கு ஓட்டு போடுறாரோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. 3 பேர்ல 2 பேர் மெஜாரிட்டிங்க. பிரச்சனை, பிரச்சனை பைபிள் இப்படி வச்சுக்கோ, இது பிரச்சனை. அட்டென்ஷன் ப்ளீஸ், இது பிரச்சனை, இது பைபிள். பிரச்சனை சொல்லுது, உங்களுக்கு ஒரு வியாதி வந்துடுச்சு, நீ சுகமாக மாட்டேன், நீ செத்து போயிடுவேன், அவ்வளோதான். இன்னொரு 4 மாதம், 5 மாதம், 6 மாதம் ஆசைப்பட்டெல்லாம் சாப்பிட்ரு, பார்க்க வேண்டியவங்களாம் பார்த்துரு, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடு. பிரச்சனை சொல்லுது, நீங்கள் இதை சொல்லலாம், இன்னும் 6 மாதம் தான் நான் இருப்பேன், ஏய் எனக்கு நல்லது கெட்டது செஞ்சு கொடுத்துருடி, சாவ போறேன், சாப்பிட்டு சாப்பிட்றேன். பிரச்சனை, பைபிள் சொல்லுது, அவருடைய தழ்மைகளால் குணமானீர்கள், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்குவேன். பைபிள் சொல்லுது, பிரச்சனை சொல்லுது செத்துருவேன், பைபிள் சொல்லுது வாழ்வேன், பிரச்சனை சொல்லுது தோத்துருவேன், பைபிள் சொல்லுது ஜெயிப்பேன், பிரச்சனை சொல்லுது நீ சாபம் சபிக்கப்படுவாய், பைபிள் சொல்லுது ஆசீர்வதிக்கப்படுவாய். ரெண்டுமே ஈக்குவலா சொல்லுது. இப்ப எது தெரியுமா நடக்கும்? உங்க வாயால நீங்க எதை சொல்றீங்களோ அதான் நடக்கும். இப்படி உட்காந்துக்கிறீங்களே, நான் உங்களை என்ன சொல்றது? ஹல்லேலூயா. அப்போ வெற்றியும் தோல்வியும் யார் கையில இருக்குது? அப்பா சோத்திரம், புரிஞ்சு போச்சு, உங்க கையில தான் இருக்குது வெற்றி, வெற்றி உங்க கையில இருக்குது, ஜெயம் உங்க கையில இருக்குது, ஆசீர்வாதம் உங்க கையில இருக்குது, சுகம் உங்க கையில இருக்குது, செய்மை உங்க கையில இருக்குது. அதை வேற மாதிரி சொல்ல போனா, உங்க கையில சொல்றதை விட உங்க வாயில இருக்குது, உங்க வாயில் இருக்குது, உங்க வாயால என்ன சொல்றீங்களோ அதை நடக்கும். ஆமே அதை பாட்டு பாடுற, பிரச்சனை ஒன்று சொல்லிடும், வேதம் இன்னொன்று மொழிந்திடும், உந்தன் விசுவாசம் வென்றிடும், உந்தன் அறிக்கை நடந்திடும். ஆமே. சோ விசுவாசத்தின் தடை கற்கள், முதல்ல என்ன சொன்ன? கவலை, கவலை என்ன பண்ணக்கூடாது. ரெண்டாவது, மூணாவது தவறான அறிக்கை, தவறான அறிக்கை சரிதானா? இது மூணு இருந்தா விசுவாசத்தில் வளர முடியாது. இது மூணையும் உடைச்சு போட்டு முன்னாடி பைபிள் என்ன சொல்ல தெரிஞ்சீங்க? வேதம் என்ன சொல்லுது? தேவரால பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்க, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், உன் கூடையை மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமே. கர்த்தர் உன் களஞ்சியத்திலே நன்மை உண்டாக கட்டளையிடுவார், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும், நீயோ கடன் வாங்குவதிலே அநேகம் ஜாதிகளை கடன் கொடுப்பாய், சத்துருக்கள் உனக்கு உரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், திரும்ப 7 வழியாய் ஓடி போவார்கள். ஹல்லேலூயா.
Devane unakku nyanamu neediyum parisuthamum meepumana. Oh, un desathil maladi irupadillai. Kathar sothra avar maladiyai sandoshamana pillai taachi aakkugiravar. En janangal orubodhu vetkappattu povadillai. Avan seivadhellam vaikkum. Hallelujah. Hallelujah. Kalmudikku emidathil naan unakku sonnamaakki tharuven. Desathin neelama agalama emmatto ammatto nadandhu thiri. Hallelujah. Kalmudikku edathellam sonnamaakki tharuven. Kan paarkkira bhoomi ellam unakku sonnamaagum. So viswasathodu kuda. So Bible enna solrathu adha pesunga. அது கண்டிப்பா நடக்கும். எத்தனை பேர் புரிஞ்சுது? எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?